வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மியூகார் மைக்கோசிஸ் கருப்பு புஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் இந்த ஃபங்கஸ் டிசீஸு இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வர்றது இது வந்து ரொம்ப 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 அரிய வகையான வியாதியாக தான் இருக்குது அப்புறம் எதுக்கு அதை பற்றி பார்க்கணும்னா ஒன்ஸ் இந்த வியாதி மியூகார் மைக்கோசிஸ்னு வந்ததுன்னா கிட்டத்தட்ட இறப்பு லெவலுக்கு போயிடுது அதாச்சும் இதோட மார்ட்டாலிட்டி வந்து நம்ம பார்த்தோம்னா ஐம்பது டு அறுபது பெர்சன்டேஜ் இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ நம்ம அந்த சார்ஸ் கோவிட் மாற்றாலிட்டி பார்க்குறோம்னா அந்த ஒன் டூ டூ பர்சன்ட் நூரில் ரெண்டு பேர் இது வந்து நூறில் அறுபது பேர் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த மியூகார் மைக்கோசிஸ் தாக்குதல் இருக்குது ஸோ இந்த மியூகார் மைக்கோசிஸ் இந்த கோவிட் இன்ஃபெக்டட் பேஷன்ஸ்க்கோ இல்லை பொதுவாகவே இந்த மியூக்கார் இந்த கருப்பு பஞ்ச் கருப்பு புஞ்சை இது வராமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த பேர் மியூகார் அது என்னென்னா அந்த ஃபங்கஸில் ஒரு ஸ்பீசிஸ் ஒரு வெரைட்டி மியூகார் அதுலேருந்து தான் அந்த வியாதி வருது அதனால தான் மியூக்கார் மைக்கோசிஸ்னு பேர் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த மியூக்கார் ஸ்பீசிஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்னால் அங்கே இந்த காட்டன் பால் மாதிரி இந்த காற்றுல எல்லா இடத்துலையும் ஃபங்கஸ் தான் இந்த காற்று காற்றுல எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கோம் ஆனால் இது வந்து நம்ம கோவிட் இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த இன்ஃபெக்டிவிட்டி ரேட் அதிகம் கிடையாது இந்த ஒத்தர் கிட்ட ஒன்று அந்த மாதிரி தானாக பரவுறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாருமே நம்ம இன்னல் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த ஃபங்கஸ் ஆனால் நம்மளுக்கு எதுவும் ஆகுறதில்ல அப்புறம் என்ன மாற்றாலிட்டி ரேட் அறுபத்தி எழுபதுனா அது தாங்க மெயின் விஷயமே அதாவது யார் யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ஃபங்கஸ் தாக்கும்போது அந்த மாற்றல் ரேட் அதிகமாக இருக்குது எந்த டைமில் அந்த மியூக்கார்மைக்கோசிஸ் வருது அது எந்த டைமில் இந்த ஃபங்கஸ் வந்து நம்மளோட அதிக பவர் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் போது இதுதான் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாச்சுன்னா ஃபங்கஸ் அதனால தான் இந்த மியூகார்மைக்கோசிஸே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்ஃபெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுது அந்த ஃபங்கஸ் அதில் ஒன்றாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படா காற்று இருக்கிறது ஃபங்கஸ் வந்து வெயிட் பண்ணுது எப்படா நம்ம உடம்பை தாக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபங்கஸ் ஓட சோர்ஸ் நார்மலாக எங்கெங்களை இருக்குதுன்னா இந்த மண் மெயினாக அந்த ஈரம் மண் நார்மல் மண்ணு தான் அந்த ஈரம் மண் இருக்கிற இடம் இந்த சாணம் மற்ற சைடில் அந்த ஓப்பனாக இந்த கழிவு நீர் கழிக்கிறது ஸோ அந்த மாதிரி இடம்லாம் இந்த ஃபங்கஸ்க்கு வந்து ஒரு சத்துள்ள இடமாக அமையுது நான் சொல்லப்படுறது வந்து ட்ரான்ஸ்மிஷன் எப்படிலாம் நம்ம ஃபங்கஸ் உள்ளே வருதுன்னா ஒன்று மூக்கு மூக்கால வரலாம் வாயால் வரலாம் ஸோ நம்ம எதை சாப்பிடும்போது நான் சொன்னால் அந்த ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது போது அதெல்லாம் ஃபங்கஸ் இருந்தால் அது மூலமாக வரலாம் இன்னொன்று ஸ்கின்னு தோல் இப்போ நம்மளுக்கு அடிப்பட்ருக்கு ரத்தம் வருது ஊண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கட் வெசல் அது வழியாக ஃபங்கஸ் ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கோவிட் வந்திருக்கு சக்கரை சுத்தமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டீராய்டு எடுக்கிறவங்களுக்கு அதை பற்றி நான் அப்புறம் கொஞ்சம் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ யாரும் ரொம்ப இப்போ பதட்டப்படுத்தவில்லை ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கோவிட் வருதுன்னா கோவிடில் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து நார்மலாகவே அந்த ஹோம் ஐசோலேஷனில் சரியாடுறாங்க இல்லை அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாமல் தானாகவே சரியாகிறாங்க யாருக்கும் இந்த ஆக்சிஜன் தேவைப்படுறதில்ல யாரும் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதில்ல ஸோ அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் இருக்காது ஸோ கோவிட் இருந்தாலும் மியூக்கார் மெக்கோசிஸ் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு யாரும் வேண்டாம் நான் ஏற்கனவே பழைய வீடு பழைய வீடுகளில் சொல்லியிருப்பேன் கோவிட் வந்து ரெண்டு ஃபேஸாக பிரிப்பாங்க இந்த ஃபஸ்ட் அஞ்சு நாள் வந்து உங்கள் உடம்பில் கோவிட் மல்டிப்ளை ஆகுது வைரீமியா ஃபேஸ் ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டீராய்டு கொடுக்கக்கூடாது எதுவும் கொடுக்கக்கூடாது அந்த டைமில் வந்து உங்கள் உடம்பும் வைரஸும் போடுது ஸோ உங்கள் உடம்பு வந்து வைரஸ் ஜெயிக்க பார்க்குது அது வந்து அந்த வைரீமியா ஃபேஸ் ஸோ அந்த டைமில் நம்ம தவிர நம்ம சண்டை சண்டைப்பட்டுவிட்டு ஜெயிக்க பார்க்கணும் அந்த தொண்ணூறு பர்சன்ட் இதில் சரி நார்மலா ஆடுவாங்க சோ அந்த ஒரு பத்து நாளில் வந்து நார்மலாயி வெளியில வந்தாங்க மற்றவங்க மாதிரி நார்மலா இடுவாங்க சில பேருக்கு தான் அந்த பத்து பர்சன்டேஜ் பேர் இப்போ நூறு பேர் கோவிட் வந்தா அந்த பத்து பர்சன்டேஜ் பேர் தான் அந்த இன்ஃபிளேமேட்டரி ஃபேஸ் அந்த சைட்டோகைன் ஸ்டாம்ன்னு சொல்லுவோம் அது நம்ம உடம்பு வந்து அதிகமா இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது சோ சண்டை போடும்போது ரொம்ப அதிகமா சண்டை போடுற மாதிரி ஆகி சைட்டோகைன் ஸ்டாம்னு சொல்லுவோம் சோ இந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஸ்டீராய்ட்ஸ் தேவை சோ எதுக்கு நான் அந்த ஸ்டீராய்ட்ஸ் இந்த மியூக்காரமிக் லிங்க் பண்ணி பேசுகிறேன்னா நம்ம தேவையில்லாமல் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் போதும் ஸ்டீராய்ட்ஸும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பீஸ் ஃபங்கஸ் வந்து நம்மளை தாக்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ நம்ம ஸ்டீராய்ட்ஸ் அதிகம் எடுக்கும்போது என்ன அது தேவையில்லாமல் எடுக்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் வந்து டபுள் எச் ஸ்வாடுன்னு சொல்லுவோம் இப்போ உயிர்காக்கும் மருந்து ஸ்டீராய்ட்ஸ் தான் அதே நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் போதும் இந்த ஃபங்கஸ்க்கு நம்ம வழி விடுறது அந்த ஸ்டீராய்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்டீராய்ட்ஸ் வந்து கோவிட் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் வந்த அப்புறம் நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் இது வெறும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறமும் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க இன்ஃப்ளமேஷன் நடக்காது ஸோ அந்த டைமில் ஃபங்கஸ் என்ன பண்ணோம் ஆஹா இவன் உடம்பு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குதுப்பா நம்ம இவரை போய் தாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்கஸ் நம்ம உடம்புல என்ட்ரு இப்போ என்ட்ராகிறது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ நார்மலாக நான் சொன்னல நார்மலாகவே ஃபங்கஸ் வரும் ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு பட் இப்போ நம்ம பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஏன்னா கோவிட் முடிஞ்சே வந்திருக்கும் ஸ்டீராய்டார் எடுக்கிறோம் ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் ஃபங்கஸ் வந்து நம்மளை தாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஸோ சுகர் பேஷண்ட்னால் இன்னும் மோசம் சுகர் பேஷண்ட்னாலும் எதிர்ப்பு சக்தி கம்மி இப்போ இப்படியே கணக்கெடுத்துக்கோங்க கோவிடு முடிஞ்சே வந்திருக்கும் ஸ்டீராய்டு தேவையில்லாமல் எடுக்கிறோம் சுகர் கண்ட்ரோல் இல்லை இப்போ இது மூணு சேர்ந்தால் உங்களுக்கு அந்த ரேர் ரேருன்னு சொல்கிறோம்ல அந்த மியூகார்மிக்கோசிஸ் அது வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம உடம்புல ஸோ அதை எப்படி நீங்கள் தடுக்கணும் இந்த மியூகார்மெகோசிஸ் இப்போ நான் சொன்னதிலே தெரிஞ்சுருக்கோம் தயவுசெய்து கோவிட் ஆறாமல் பார்த்துக்கோங்க அந்த எஸ்எம்எஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க்கு சானிடைசர் ஸோ தனி மனித இடைவேளை மாஸ்க் போடுறத அடிக்கடி கை கல்றது இதை பண்ணிங்கன்னா கோவிட் வராது ஸோ கோவிட் வரதுனால இந்த மியூக்காரமேக்கோசிஸ் இந்த கருப்பு பூஞ்சையாக நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிடுறீங்க அடுத்தது கோவிட் வந்து எப்போ ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும் டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க இது நான் போன வீடியோலேயே பேசியிருக்கேன் ஃபஸ்ட் சக்கரை கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் அது ஒரு காரணமாக இருக்கு எச்ஐவி இல்லை அதே மாதிரி அந்த கிட்னி ட்ரான்ஸ்ப்ளான்டேஷன் இல்லை ஆர்கன் ட்ரான்ஸ்லான்டேஷன் பண்ணிட்டு இருந்த பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி ஆபியஸெலாம் கம்மியாக இருக்கும் இந்த கோவிடும் இருக்குது அந்த இம்யூனஸ் சப்ரஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மைக்கோசிஸ் இந்த கருப்பு பூஞ்சை அது வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது தயவுசு செய்து உங்கள் சக்கர அளவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுலேயும் யாரா இருக்கலாம் இப்போ இந்த மைக்கோசிஸ் வந்துருக்கோ எல்லாருக்குமே சக்கரை இருக்குங்க இந்த ஒரு ஸ்டடியாக போதுங்க ஆ அதே மாதிரி இப்போ மைக்கோசிஸ்க்கு வந்து இன்னொரு காரணமாக சொல்கிறாங்க இந்த ஹுமிடிஃபைடு ஆக்சிஜன் அதாச்சும் இப்போ நம்ம வந்து அதான் நான் சொன்னல ஃபங்கஸ் வந்து எதில் நல்லா வருது இந்த ஈரமன் ஈரப்பதம் அந்த ஈரப்பதம் இருந்தால் அந்த ஃபங்கஸ்க்கு நல்லது பட் இருந்தாலும் இதில் ஃபங்கஸ் உங்கள் உடம்புல என்டர் ஆகிறதுக்கு ஒரு சோர்ஸ் தேவை இது வந்து நியூடிஃபைட் ஆக்சிஜன் வந்து ஒரு சோர்ஸ்னு சொல்கிறாங்க இந்த ஆக்சிஜன் சப்ளை ஆகுதுங்களா இந்த ஆக்சிஜன் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்தால் மெயினாக எப்படி அது என்ட்ராகுதுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நோஸ் ஸோ இந்த மூக்கால் இந்த இடத்துல இந்த சைனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த ஃபங்கஸ் இங்கே பாதித்து இந்த சைனஸ்குள்ளெல்லாம் போய் கண்ணாண்டு ஆர்பிட் அங்கே போய் தலைக்கு போகும் இதுக்கு பேர் வந்து ரைனோஸ் செரிப்ரல் மியூக்கார் மைக்கோசிஸ்டன்னு சொல்கிறோம் அப்படியே ஃபங்கஸ் போய் என்ட்ராகி இது வந்து இந்த ஃபங்கஸ் இப்போ ஆகிறது வந்து வீக்கான பாடியில் ஃபங்கஸ் வந்து இவர் ரொம்ப வீக்கு இவர் நம்மளை வந்து எதிர்த்து சண்டை போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்கஸ் உள்ள வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா டிஷ்யூவும் டேமேஜ் பண்ணி விட்றது இங்கெல்லாம் பிளாக்காக கூட ஃபார்ம் அதனால அது பேரை வந்து பிளாக் ஃபங்கஸ்ன்னு வச்சாங்க ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும் இப்போ அந்த ரைட் தலை பாரமாக இருக்கும் தலை சுத்தரமாக இருக்கும் சில சமயம் மூக்கால ரத்தம் வரும் எபிஸ்டாசியன்ஸ் சொல்லுவாங்க அப்பர் ஜான் சொல்லுவாங்க அந்த உள்ள பார்த்தீங்கன்னால அந்த கருப்பு கலர் அந்த ஃபங்கஸ் அந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பிரச்சனை இல்லை அது போய் உள்ளே போய் செல்ஸ் எல்லாம் போய் அழிச்சிட்டு அந்த டெப்ரிஸ் மாதிரி ஃபார்ம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் தாக்குதுன்னா இந்த இடமே போயிடும் ஸோ இந்த இடம் வந்து நம்ம மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியாது ஆயின்மெண்ட் தடவை சரி பண்ண முடியாது அது எடுக்கிற ஆயிடும் ஸோ நிறைய பேருக்கு பார்வை போயிருக்கு கிட்டத்தட்ட ஸோ வரது ரொம்ப ரேர் வராமல் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஆனால் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் ட்ரீட்மெண்ட்டுன்னு இதுக்கு இருக்குது ஒன்ஸ் இது உங்களுக்கு வர ஆரம்பிக்கிற கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு கண் வீங்குது நீங்கள் கோவிட் பேஷண்ட்டு நீங்கள் ஆக்சிஜன் சப்ளைலேருந்து வந்திருக்கீங்க ஸ்டீராய்ட்ஸ் தேவையில்லாமல் எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லை உங்களுக்கு சக்கரை கன் அன் கன்ட்ரோலாக இருக்குது ஸோ ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணி இம்மிடியேட்டாக போனீங்கன்னா ஆம்போடெரிசின் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஜெக்ஷன் தான் காஸ்ட்லி மெடிசன் தான் பட் அதை தான் போட்டாகும் அந்த ஆம்போட்டெரிசின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இப்போத்தையும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது மியூக்காரோமோக்கோசிஸ்க்கு அது எந்த அளவுக்கு உதவுன்றது உங்கள் அந்த எந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அதே மாதிரி பொசக்கொண சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிஃபெங்கல் ட்ரோ இப்போ நார் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆன்டிஃபெங்கல் ரகலாம் இதுக்கு வந்து ஒர்க் ஆகல இந்த மியூக்காரமோக்கோசுக்கு அது ஒர்க் ஆகலை பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஸ்கின்ல வருது ஒரு மியூகார்மைக்கோசிஸ் அதை அடிப்பட்டால் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அது பல்மரி மியூகார்மைக்கோசிஸ்ன்றது லங்ஸ் லங்ஸ்குள்ளே போய் தாக்கி லங்ஸில் ரத்த கட்டியாக ஃபார்ம் பண்ணிடும் ஸோ அங்கேயும் என்ன அதே ப்ராப்ளம் அந்த கோவிடில் வந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் பல்மரி மியூகார்மைக்கோசிஸ் வந்துன்னா உங்களால் மூச்சு விட முடியாது நல்லா மூச்சு வாங்கும் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாகும் அதே மாதிரி ஸ்பைனல் மியூகார்மைக்கோசிஸ்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இப்போ இவ்வளோ கொடுரமானது இந்த மியூகார்மைக்கோசிஸ் ஸோ இது நம்மள வராமல் இருக்கணும் இன்னதான் பண்ணணும் டாக்டர் அதை மட்டும் தான் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னீங்கன்னா கோவிட் வராமல் பார்த்துக்கோங்க அந்த எஸ்எம்எஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் சானிடைசர் இதை நல்லா தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் சக்கரை வியாதி உள்ளவங்களா தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு சக்கரையாக கண்ட்ரோலில் வச்சுக்க பாருங்கள் மாத்திரை மட்டும் பத்தாது என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் த்ரீ டே அப்ரோச் டூ டயபட்டிஸ் டயட் ட்ரில் டிசிப்ளின் என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் இதை ரெகுலராக பண்ணணும் ஸோ இந்த சர்க்கரையை தயவு செய்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இரேஷனல் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் தேவையில்லாமல் ஸ்டீராய்ட்ஸை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க ஸ்டீராய்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோ பார்த்துட்டோம் ஃபஸ்ட் அஞ்சு நாள் உங்களுக்கு சிம்டம்ஸ் அறிகுறி வந்து ஃபஸ்ட் அஞ்சு நாள் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த சைட் ஸ்டாம் அது முடிஞ்சு போன அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க கிட்டத்தட்ட நீங்கள் கோவிட் டிஸ்சார்ஜ் ஆகி வரீங்கன்னா உங்கள் லங்ஸ் கொஞ்சம் நார்மலாகிடுச்சு அதனால உங்களுக்கு நார்மல் உங்களால் நார்மலாக மூச்சு விட முடியாது நீங்கள் நார்மலாக மூச்சு விட முடியுறதுனால தான் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து எடுத்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணப்புறோம் நீங்களா கடையில் வாங்கி ஸ்டீராய்ட்ஸ் காக்கும் மருந்து ஸ்டீராய்ட்ஸ் காக்கும் மருந்து சொல்லிட்டு உங்கள் உயிரை இழக்க நேரிட்றாதீங்க ஸோ ஸ்டீராய்ட்ஸ் வந்து நீங்கள் டிஸ்டார்ஜ் ஆனப்புறம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ தயவுசெய்து அதை மூணாக ஃபாலோ பண்ணுனாலே இந்த குடிய வியாதி அதுல இருந்தெல்லாம் நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த டூ டிஜி அடியாக்சி குளுக்கோஸ்னு ஒரு புதம் பண்ணுறது ரெட்டியூஸ் லேபும் நம்ம இராணுவ இணைந்து அதான் வைரலோட குறைக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அந்த படம் தான் தெரியும் ஸோ அதை பார்த்து அதை எப்படி அந்த வைரலோட குறைக்குது டிஜி டிஆக்ஸி குளுக்கோஸ் அது எப்படி குறைக்குதுன்றது அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்